நாலாயிரம் பேருக்கு போஜனம். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்கக்கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், ஏழு அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேராய் இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஏறக்குறைய ஐயாயிரம் பேருக்கு அற்புதமாக போஜனம் கொடுத்திருக்கிறார். அதே போன்ற அற்புத சம்பவம் இங்கும் நடைபெறுகிறது. இந்த அற்புத சம்பவத்தை மத்தேயுவும் எழுதியிருக்கிறார். திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கூடி வந்திருக்கிறார்கள். ஜனங்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடம் ஜீவனையும் கிருபையையும் பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு சத்தியத்தை உபதேசம் பண்ணுகிறார். மிகவும் ஆர்வத்தோடு அவர்கள் கிறிஸ்துவின் போதகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை குறித்து அவருடைய உள்ளத்தில் உயர்ந்த எண்ணம் இருப்பதினால் அவருடைய உபதேசங்கள் அனைத்தையும் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு இவர்கள் மூன்று நாட்களாக தங்கியிருக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை குற்றப்படுத்தும் போது அவர்கள் உபவாசிக்கவில்லை என்று அவர்களை பற்றி குறை கூறினார்கள். ஆனால் இங்கோ மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக ஜனங்கள் புசிப்பதற்கு ஒன்றுமில்லாமல் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை அவருடைய வீட்டிற்கு அனுப்பும் வரையிலும் தங்கள் வீட்டிற்கு போக வேண்டும் என்னும் சிந்தனையே அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் மெய்யான ஆர்வத்தோடு இயேசுவிடம் கூடி வந்திருக்கிறார்கள். உண்மையான ஆர்வமும் அக்கறையும் உள்ளவர்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது எந்த தடை வந்தாலும் அதை சகித்துக் கொள்வார்கள். பசி இவர்களுக்கு ஒரு இடையூறாக இல்லை. தேவனுடைய வார்த்தையே இவர்களுக்கு போஜனமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறார். திரளான ஜனங்கள் புசிப்பதற்கு போஜனம் இல்லாமல் அங்கு கூடியிருக்கிறார்கள். அவ்வளவு பேருக்கும் போஜனம் கொடுக்க அங்கு அப்பங்கள் இல்லை. ஒரு சில அப்பங்கள் மட்டுமே இருந்தது. ஒரு சில அப்பங்களை மட்டும் வைத்துக் கொண்டு எல்லோருக்கும் திருப்தியாக பரிமாறுவது இயலாத காரியம். மனுஷரால் இது கூடாதது. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் திருப்தியாக போஜனம் கொடுத்தார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த மூன்று நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கூடி வந்து அவரோடு மூன்று நாட்களாக தங்கியிருக்கிறார்கள். அவர்களிடம் சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லை. அந்த ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக பரிதவிக்கிறார். இருதயத்தில் பெருமையுள்ள பரிசேயரோ இயேசு கிறிஸ்துவிடம் கூடி வரும் ஜனங்களை ஏளனமாக பார்க்கிறார்கள். ஆனால் இருதயத்தில் தாழ்மையுள்ள இயேசுவோ தம்மிடத்தில் கூடி வந்திருக்கும் ஜனங்களை கிருபையோடு பார்த்து அவர்களுக்காக பரிதவிக்கிறார். மூன்று நாட்களாக தம்மிடத்தில் தங்கியிருக்கும் இந்த ஜனங்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாதிருக்கிறார்களே என்பதை உணர்ந்து
இயேசு அவர்களுக்காக பரிதபிக்கிறார். நாமும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பல பாடுகளை அனுபவித்தாலும் துயரங்களை சகித்துக் கொண்டாலும் நமது நன்மைகளையும் வசதிகளையும் தியாகம் பண்ணினாலும் இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடாமல் நமது தேவைகளை கிருபையாக சந்திப்பார். கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினால் நாம் செய்யும் தியாகங்கள் எல்லாம் அவர் எண்ணி பார்த்து நமக்கு நன்மை செய்வார். நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் குறைவுகள் வரும்போது அற்புதம் செய்து ஏதாவது ஒரு வழியில் நமது குறைவுகளை நிறைவாக்குவார். கிறிஸ்து நமக்காக பரிதவிக்கிறார். சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் தமிழத்தில் 3 நாட்களாக தங்கியிருக்கும் திரளான ஜனங்களை பட்டினியாய் அவர்களுடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் அவர்கள் சோர்ந்து போவார்களே என்று இயேசு அவர்கள் மீது கரிசனையோடு இருக்கிறார். அந்த ஜனங்களில் சிலர் வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் திரளான ஜனங்கள் வந்திருந்தாலும் தமிழத்தில் வந்திருக்கும் ஒவ்வொரு நபரை பற்றியும் இயேசு மிகவும் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் திரளான ஜனங்கள் கூடி வரும்போது ஜனங்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு நாம் ஒவ்வொருவரும் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்பது தெளிவாக தெரியும். தமிழத்தில் 3 நாட்களாக கூடி வந்து தங்கியிருக்கும் ஜனங்களை பட்டினியாக அனுப்பிவிட இயேசுவுக்கு மனமில்லை. தமிழத்தில் வருகிற யாரையும் அவர் வெறுமையாக அனுப்ப மாட்டார். அவருடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் கிருபையாகவும் நன்மையாகவும் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் அற்புத வல்லமையை சில சமயங்களில் சந்தேகப்படுகிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் பிரசங்கம் பண்ணினாலும் விசுவாசித்தாலும் ஒரு சில காரியங்களை அவரால் செய்ய முடியுமா என்று நாம் சந்தேகப்படுகிறோம். இது போன்ற சந்தேகமே இப்போது சீஷர்களுக்கு வந்திருக்கிறது. ஜனங்கள் எல்லோரும் இயேசுவோடு வனாந்திரத்தில் தங்கியிருக்கிறார்கள். இத்தனை பேர்களையும் திருப்தியாக போஷிக்க எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வருவது என்று சீஷர்களுக்கு சந்தேகம் உண்டாயிற்று. இயற்கையின்படி இது சாத்தியமானது அல்ல. ஆயினும் அற்புதம் செய்யக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருக்கிறார். மனுஷரால் முடியாத காரியத்தை அவர் செய்து முடிக்கிறவர். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அவிசுவாசப்படுவதற்கு பதிலாக கர்த்தரை நோக்கி பார்த்து நமது விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தம்முடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும்போது இயேசு கிறிஸ்து தேடி வந்து விசாரிக்கிறார். தாமாகவே முன்வந்து உதவி செய்கிறார். இதற்கு மேல் நம்மால் தாங்க முடியாது என்னும் சூழ்நிலை வரும்போது இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்மை தேடி வருகிறது. ஜனங்கள் பசியாக இருக்கும் வேளையில் இயேசு சீஷர்களிடம் விவாதம் பண்ணாமல் ஜனங்களின் பசியை போக்குவதற்கு அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஜனங்களை பசியாக அனுப்பாமல் அவர்களுக்கு திருப்தியாக போஜனம் கொடுத்து அதன் பின்பு அவர்களை அனுப்பிவிடுகிறார். 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் நன்மையும் ஒருபோதும் குறைந்து போவதில்லை. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து திரளான ஜனங்களை போஷித்திருக்கிறார். அதுபோன்ற அற்புதத்தை இங்கு மறுபடியும் செய்கிறார். நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப தேவனுடைய கிருபை நமக்கு புதிதாய் கொடுக்கப்படுகிறது. அவருடைய கிருபையும் இரக்கமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாய் இருக்கிறது. இதற்கு முந்திய அற்புத சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் இருந்த எல்லா அப்பங்களையும் ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்து ஜனங்களை போஷித்தார். அப்போது அவரிடத்தில் 5 அப்பங்கள் இருந்தது. சாப்பிட்டவர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000 புருஷராக இருந்தார்கள். இங்கு ஏறக்குறைய 4000 பேர் கூடியிருக்கிறார்கள். 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷிக்க கூடுமானால்
நாலு அப்பங்களை கொண்டு 4000 பேரை போஷிக்கலாம் என்று இயேசு கணக்கு பார்க்கவில்லை. தம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்து 4000 பேரை போஷிக்கிறார். கர்த்தருடைய அற்புதம் நடைபெறுவதற்கு நாம் நம்மிடத்தில் உள்ள அனைத்தையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க வேண்டும். உலக பிரகாரமாக கணக்கு பார்த்து கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகள் அனைத்தையும் பயன்படுத்தி கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். நாம் பிரசங்கம் பண்ணும்போது கூடி வருபவர்களின் கூட்டம் குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் முழு வல்லமையோடு பிரசங்கம் பண்ண வேண்டும். நம்முடைய பிதாவின் வீட்டில் போதுமான அளவு அப்பங்கள் உள்ளன. தேவையான அனைவருக்கும் போஜனம் கொடுக்க பிதாவானவர் போதுமானவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறவர்கள் தங்களுக்கு ஏதாவது குறை வந்துவிடுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நம்முடைய தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தம்மிடத்தில் உள்ள தாளந்துகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து கர்த்தருடைய சமூகத்தில் காணிக்கையாக படைத்து அதை பயபக்தியோடு பயன்படுத்த வேண்டும். சீஷர்கள் தங்களிடத்தில் உள்ள 7 அப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்த பின்பு அவர் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். எல்லோரும் திருப்தியாக போஜனம் பண்ணுகிறார்கள். கிறிஸ்து நம்மை போஷிக்கும் போது நாம் அவருடைய சமூகத்தில் ஒன்று கூடி வர வேண்டும். ஜனங்கள் எல்லோரும் தரையிலே பந்தியிருக்க வேண்டும் என்று இயேசு கட்டளையிடுகிறார். ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கும் போது அவர்கள் அங்கொருவரும் இங்கொருவருமாக பிரிந்து நிற்கவில்லை. இயேசுவின் கட்டளைப்படி அவர்கள் ஒன்று சேர்ந்து கூடி வந்து தரையிலே பந்தியிருக்கிறார்கள். நாமும் கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்கும் மந்தையாக இருக்க வேண்டும். நம்முடைய நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கூடி வர வேண்டும். அப்போது மெய்யாகவே அவர் நம்மை திருப்தியாக போஷிப்பார். இயேசு கிறிஸ்து அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணினார். ஒவ்வொரு முறை போஜனம் பண்ணும் போதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவது யூதருடைய வழக்கம். இயேசு கிறிஸ்து அப்பங்களை பிட்டார். அப்பங்கள் 1 அங்குல கனமுள்ளதாக இருக்கும். இதை பங்கு வைப்பதற்காக பிட்டுக் கொடுக்க வேண்டும். யூதருடைய அப்பங்கள் கடினமாக இருக்கும். யூதருடைய வழக்கத்தில் அப்பம் பிட்டுதல் என்னும் வார்த்தைக்கு போஜனம் பண்ணுதல் என்று பொருள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். இந்த கூடைகள் அளவில் பெரியவை. ஒரு மனுஷனை கூட ஒரு கூடையில் அடுக்கிவிடலாம். ரிப்பீட், ஒரு மனுஷனை கூட ஒரு கூடையில் அடக்கிவிடலாம். இந்த கூடைகளை பற்றிய குறிப்பு இந்த வசனத்திலும், அத்துடன் மார்க்கு 8:20, மத்தேயு 15:37, 16:10, அப்போஸ்தலர் 9:25 ஆகிய வசனங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. 4000 புருஷர்களும் ஏராளமான ஸ்திரீகளும் குழந்தைகளும் திருப்தியாக புசித்தார்கள். மீதியான அப்பங்களை 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். கூடையின் அளவும் பெரியது. ஆகையினால் ஒவ்வொரு கூடையிலும் ஏராளமான துணிக்கைகளை சேகரித்திருப்பார்கள். மார்க்கு 8:19 வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற கூடையும் இந்த கூடையும் வெவ்வேறானவை. அந்த கூடை அளவில் சிறியது, இது அளவில் பெரியது.